ஹே காய்ஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் கோகுல் இது நம்ம ட்ரியோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இல்லை பொதுவாகவே நம்ம கடந்த ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஐபிஎல் பார்த்தாலும் பார்த்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐபிஎல்லோட கேப்டன்ஸோட வின்னிங் பெர்சென்டேஜ் அவங்க எவ்வளோ டிஃபீட் செஞ்சுட்டுருக்காங்க எவ்வளோ ட்ராப் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோ பார்ப்போம் அதுக்குமே மேலே நீங்கள் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் அனுப்புனிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்க்கான எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐபிஎல்னு பார்த்தீங்கனாலே தலை தோனி வந்து ரொம்பவே முக்கியமான ஸ்பாட்டில் தான் இருக்காங்க அதேமாரி மாதிரி தோனி தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேட்சஸ் வின் பண்ணவாங்க அப்படின்னு ஒரு சில தோனி தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க ஸோ ஓகே அதே ஃப்ளோவில் நம்ம வந்து சிஎஸ்கே பற்றி பார்த்துருவோம் சிஎஸ்கேயோட கேப்டன் ஃபர்ஸ்ட்லேருந்து சிஸ்கேயோடய ஆதி காலத்துலேருந்தே நம்ம தலை தோனி தான் கேப்டன் அவர் வந்து மொத்தமாக நூற்றி எழுபத்தி நாலு மேட்சஸ் வந்து நமக்கு வழி நடத்தி போயிருக்காங்க அந்த நூற்றி எழுபத்தி நாலு மேட்ச்சில் அறுபத்தொம்போது மேட்ச் தான் டிஃபீட் அடைஞ்சிருக்காங்க மீதி இருக்க நூற்றி நாலு மேட்சுமே இவர் வந்து வின் பண்ணியிருக்காங்க இவரோட வின்னிங் கன்சிட்டன்சி வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பாயிண்ட் லெவன் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க சரி ஓகே அடுத்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் வழிநடத்தி செல்கிற யாருன்னா நம்ம ரோஹித் சர்மா நம்ம ஓகே மும்பை இந்தியன்ஸ்னாலே நம்ம சிஎஸ்கேவோட பரம்ப எதிரி அப்படின்னா சொல்லியானோ ஸோ ஓகே அவங்கள பற்றி பார்த்துருவோம் இவர் ரோஹித் சர்மா மொத்தமாக மும்பை இந்தியன்ஸ் நூற்றி நாலு தடவை வழிநடத்தி சேர்ந்துருக்காங்க அந்த நூற்றி நாலு தடவை பார்த்தீங்கன்னா அறுபது மேட்ச்சில் வின்னிங்கும் மீதி நாற்பத்தி ரெண்டு மேட்சில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க ரெண்டு மேட்ச் ட்ரா சரி அதனால் இவரோட வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு வச்சுருக்காரு அடுத்து நம்ம கேகேஆரோட தினேஷ் கார்த்திக் தமிழக வீரர் இவரை பற்றி பார்த்தோன்னா வேறு யாரும் ஃபார்மில் இருக்கார் சரி ஓகே இவர் வந்து மொத்தமாக முப்பத்தாறு மேட்ச் வந்து வழி நடத்தி செஞ்சுருக்காங்க அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பதினேழு வாட்டி வின் பண்ணியிருக்காங்க பதினெட்டு வாட்டி தோற்று போயிருக்காங்க அதனால் இவரோட வெற்றி சதவீதம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்று அப்படின்னு வச்சுருக்காங்க ஓகே அடுத்து வந்து நம்ம கிங் வி கே ஆர்சிபியோட கேப்டன் ஆர்சிபி தான் அப்படியே தூக்கி சென்று இருக்காங்க இந்த மாதிரி இந்த வாட்டி பார்ப்போம் ப்ளேபோல்டு தெரில சரி ஓகே நூற்றி பத்து வாட்டி ஆர்சிபியை வழி நடத்தி சென்றுருக்காங்க அந்த நூற்றி பத்து வாட்டியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது தடவை வின் பண்ணியிருக்காங்க மீதி இருக்க ஐம்பத்தஞ்சு வாட்டி தோற்று போயிட்டாங்க ரெண்டு வாட்டி ட்ரா நாலு வாட்டி டிசிஷன் எதுவுமே இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா இவரோட வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அப்படின்னு வச்சுருக்காரு அடுத்து நம்ம எஸ்ஆர்எஸோட கேப்டன் டேவிட் வார்னர் இவர் வந்து முன்னாடியே இருந்தார் இப்போ மோடி வந்துட்டார் ஓகே இவர் வந்து மொத்தமாக ஏழு வாட்டி விசாரிச்ச வழிநடத்தி நடத்தி சென்றிருக்காங்க அந்த நாற்பத்தேழு வாட்டியில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வாட்டி வின் பண்ணியிருக்காங்க இருபத்தோரு வாட்டி தோற்று போயிட்டாங்க அதனால் இவரோட வின்னிங் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டி ஒன் ஓகே நம்ம அடுத்த வீரர் ஸ்டீவ் ஸ்மித் இவர் வந்து வெவ்வேறு டீமுக்கான கேப்டனாக இருந்திருக்கார் இந்த வாட்டி நம்ம ஆறாருக்கு வந்து கேப்டனாக போயிருக்காரு ஓகே இவரோடய வந்து அதாவது வெவ்வேறு மேட்ச்சில் வந்து கேப்டனாக இருந்திருக்காரு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது வாட்டி வந்து ஒரு கேப்டனாக இருந்திருக்காரு அந்த இருபத்தொம்போவில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வாட்டி வின் பண்ணியிருக்காங்க மீதி இருக்க ஒம்போது வாட்டி தோற்று போயிட்டாங்க அதனாலோடய வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் நம்ம ஸ்ரேயசேர் டிசியோட கேப்டனாக பதவி எடுத்துக்கிட்டாரு ஓகே அவர் வந்து கேப்டனாக இருபத்தி நாலு மேட்ச் ஆடிருக்காங்க இருபத்தி நாலு மேட்சில் பதிமூணு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க மீதி இருக்க பத்து மேட்ச் டிஃபிக்ட் மீதி இருக்க ஒரு மேட்ச் வந்து ட்ரா அதனால் இவரோட வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கனா ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் மீது எல்லா டீம்ஸ் வந்து ஏற்கனவே அவங்க கேப்டன் செஞ்சிருக்காங்க ஆனால் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் ஆனால் இப்போதான் ஐபிஎல்லில் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம கே எல் ராகுல் வந்து கிங்ஸ் ஆவன் பஞ்சாபை வழிநடத்தி செல்ல போகிறாரு அவரோட வியூகங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம மேட்ச்சில் பொறுத்து வந்து வேடிக்கை பார்ப்போம் சார் வி ஆர் வாட்சிங் யூ வி ஆர் ஈ கெல்தி அக்செப்டிங் ஆன் யூ ஓகே ஜஸ்ட் வீடியோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பட்டன் அமுக்கினீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லா நோட்டிவஷும் உங்களுக்கு தேங்க் யூ வாட்சிங் டே கைஸ் you <laughs>